அரசியலில் முடிந்து ரணில் மகிந்த ஃபசில் பேச்சுவார்த்தை, கொழும்பு அரசியலில் திருப்பம். எமது நிலத்தை எம்மிடம் ஒப்படையுங்கள், முல்லைத்தீவில் தபால் அட்டை மூலம் ஜனாதிபதிக்கு கோரிக்கை அனுப்பி வைப்பு. இலங்கை விமானப்படையின் சாகசமும் கண்காட்சியும் இன்று மூன்றாம் நாளாக இடம்பெறுகின்றது. சிவனை வணங்கக்கூட உரிமையில்லாத நாடாக இலங்கை இருக்கின்றது, வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள். வடுக்குநாரிமலை ஆலயத்தில் தடைகளை தகர்த்து தரிசனம், தொடரும் போலீசாரின் அராஜகம். மீன்பிடிப்பதற்காக மூவருடன் சென்ற படகு மாயம், தேடுதல் பணிகள் ஆரம்பம். கோட்டாபயவை பதவியில் இருந்து நீக்கப்பட்டதன் பின்னணியில் உள்ள சதி அம்பலம். வடக்கு நாரிமலையில் சிவராத்திரி தின வழிபாடுகளை நடாத்தக்கூடாது, பௌத்த பிக்கு எச்சரிக்கை. இலங்கையை ராஜபக்சேக்கள் தான் தொடர்ச்சியாக ஆள வேண்டும், ரோஹித எம்பி. சமஷ்டியை கோரும் உரிமை தமிழர்களுக்கு உண்டு, வெளிப்படையாக அறிவித்தார் அமைச்சர் ராலி சஃப்ரி. கீரிமலை நகுலேச்சர ஆலயத்தின் ரதோற்சவம் இன்று இடம்பெற்றது. தொடர்வது விரிவான செய்திகள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, ஸ்ரீலங்கா பொதியன பெரமுனவின் தலைவர்களான மஹிந்த ராஜபக்ச மற்றும் பசுல் ராஜபக்ச ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு தோல்வியில் முடிவடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த வருட இறுதியில் நடைபெறவுள்ள இலங்கை அதிபர் தேர்தலுக்கு முன்னதாக நிலுவையில் உள்ள அரசியல் விடயங்கள் குறித்து கலந்துரையாடுவதற்காகவே இந்த மூன்று தலைவர்களும் நேற்றைய தினம் சந்திப்பில் ஈடுபட்டிருந்தனர். இரண்டு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவர்களும் தேசிய சொத்துக்களை வெளிநாடுகளுக்கு விற்றல் மற்றும் அதிகார பகிர்வு ஆகிய இரண்டு கொள்கை விடயங்களில் இலங்கை அதிபருடன் ஒரு கூட்டணியை உருவாக்குவதற்கான கட்சியின் நிலைப்பாட்டை தீர்மானிப்பதற்காக தெளிவுபடுத்தியதாகவும் கூறப்படுகின்றது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் அரசியல் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்காக அதிகார பகிர்வின் முன்மொழியப்பட்ட வரையறைகள் குறித்தும் அவர்கள் கவலைகளை எழுப்பியதாக கூறப்படுகின்றது. எவ்வாறாயினும் இரு கட்சிகளும் தங்கள் அரசியல் நடவடிக்கைகளை விரைவுபடுத்தவும் ஒருவருக்கொருவர் அக்கறையுள்ள விடயங்களில் எவ்வளவு தூரம் பொதுவான நிலையை கண்டறிய முடியும் என்பதை பொறுத்து இறுதி முடிவுகளை எடுக்கவும் முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நிலத்தை இழந்த மக்களின் குரல் அமைப்பினூடாக எமது நிலத்தை எம்மிடம் மீள ஒப்படையுங்கள் எனும் துணிப்பொருளில் வடமாகாண ரீதியான முப்படைகள் வசம் இருக்கும் மக்களின் காணிகளை விடுவிக்க கோரி தபால் அட்டை மூலம் ஜனாதிபதியை கோரும் நடவடிக்கை மெசிடோ நிறுவனத்தின் ஏற்பாட்டில் இன்று இடம்பெற்றது. வடமாகாண ரீதியாக மக்களின் காணிகளை அரசாங்கம் மற்றும் முப்படையினர் கையகப்படுத்தி குறித்த காணிகளில் வணிக செயற்பாடுகள் மற்றும் விவசாய செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்ற நிலையில் காணிக்கு சொந்தக்காரரான மக்கள் காணிகள் இன்றியும் வாடகை வீடுகளிலும் வசித்து வருகின்றார்கள். இதன் அடிப்படையில் மக்களின் காணிகளில் குடியிருக்கும் ராணுவத்தினர் காணிகளை மக்களுக்கு விடுவித்து வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஜனாதிபதியின் காரியாலயத்திற்கு 5000-க்கும் மேற்பட்ட தபால் அட்டைகளை அனுப்பி வைக்கும் முகமாக குறித்த நிகழ்வு இடம்பெற்று வருகின்றது. அந்த வகையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் முப்படைகளால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள பல்வேறு காணிகளை சேர்ந்த மக்களை இணைத்து ஜனாதிபதிக்கான தபால் அட்டையை அனுப்பும் நடவடிக்கை நேற்று இடம்பெற்றது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் முப்படைகளினால் அபகரிக்கப்பட்டிருக்கின்ற முக்கியமாக கோப்பாப்பிளவு, வட்டுவாக்கல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் தமது காணிகள் முப்படைகளினால் அபகரிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் உள்ள மக்களினை இணைத்து இவர்கள் ஊடாக குறித்த தபால் அட்டைகளை அனுப்பி வைக்கும் நிகழ்வானது நேற்றைய தினம் இடம்பெற்றது. சூழலியல் மற்றும் சமூக அபிவிருத்திக்கான நிறுவனத்தின் ஏற்பாட்டில் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் முன்னதாக காணி உரிமையாளர்கள், மெசிடோ நிறுவன பிரதிநிதிகள் மற்றும் சூழலியல் மற்றும் அபிவிருத்திக்கான நிறுவனத்தினுடைய பிரதிநிதிகள் காணியை இழந்த மக்களுக்கிடையில் விசேட கலந்துரையாடல்கள் இடம்பெற்று அதனைத் தொடர்ந்து தபால் அட்டைகளை பூர்த்தி செய்த மக்கள் முல்லைத்தீவு அஞ்சல் அலுவலகத்திற்கு சென்று அங்கு தபால் அட்டைகளை ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்தனர். இலங்கை விமானப்படையின் 73வது வருட நிறைவை முன்னிட்டு வான் சாகசம் 2024 கண்காட்சி நிகழ்வுகள் யாழ்ப்பாணம் முட்டவெளி மைதானத்தில் இன்று 3வது நாளாகவும் இடம்பெற்று வருகின்றது. நட்பின் சிறகுகள் எனும் துணிப்பொருளில் யாழ்ப்பாணம் முற்றவெளி மைதானத்தில் நேற்று முன்தினம் ஆரம்பமாக்கிய கண்காட்சி எதிர்வரும் 10ஆம் தேதி வரை காலை 10 மணி முதல் இரவு 11 மணி வரையிலும் இடம்பெறுகின்றது. இன்றைய நிகழ்வில் பாதுகாப்பு செயலாளர் ஜெனரல் கமால் குணரத்ன கலந்து கொண்டு நிகழ்வை ஆரம்பித்து வைத்தார். இதன்போது பல்வேறுபட்ட சாகசங்களும் நிகழ்த்தப்பட்டன. சில நேரங்களில் உங்கள் முன் அறிய தவறுதான், எனவே உங்களது கலவசங்களை வழங்கி அவர்களை உற்சாகப்படுத்துமாறு இது இலங்கை விமானப்படையின் பேச்சு பாடசாலையின் கட்டளைக்கு அதிகாரி
they have decided to have this project in Jaffna Peninsula. I think this is the first time we have such an event in the Jaffna Peninsula. So with this CSR project, Air Force has gone into a lot of details. Actually, they have bridged the civilian community in Jaffna Peninsula. They have touched the hearts of school children. And when you look around, you can see a lot of school children, both girls and boys. They are explaining about the engines of various aircrafts and also the technology that has been used for the functioning of various aircraft engines and so on. முல்லைத்தீவு மாவட்டத்தில் இன்று வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்கங்கள் ஒன்றிணைந்து சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் முன்னெடுத்து வரும் தொடர் போராட்டத்தின் 2209வது நாளினை முன்னிட்டு முல்லைத்தீவு நகர சுற்றுவட்ட பாதையில் கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்துள்ளனர். இதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளவர்கள், நீதிக்கான போராட்டம் தொடரும் என்றும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் போராட்டம் இன்று 55வது ஐநா மனித உரிமை கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிலையில், அங்கும் எங்களின் உரிமைகள் இலங்கை அரசாங்கத்தின் அடக்குமுறைகள் தொடர்பில் வெளிக்கொண்டு வரப்பட்ட நிலையில், தாயகத்திலும் நாங்கள் போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றோம். ஓஎம்பி அலுவலகம் நாங்கள் வேண்டாம் என்று எதிர்த்து போராடி வந்தாலும், தற்போது மாவட்ட செயலகம் ஊடாக காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் ஒவ்வொருவருக்கும் கட்டாயமாக கடிதம் அனுப்பி அவர்களை வாகனம் விட்டு ஏற்றி பதிவுகளை மேற்கொண்டு சர்வதேச தினையே மாற்றி வருகின்றார்கள். காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் போராட்டத்தினை இல்லாமல் ஒழிப்பதற்கு அரசுடன் இணைந்து செயற்பட்டு வருகின்றார்கள். தற்போது நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் ஒன்று ஜனாதிபதி கொண்டு வந்திருக்கின்றார். ஒவ்வொரு சட்டங்களையும் கொண்டு வந்து தமிழ் மக்களை அடக்குமுறைக்குள் உள்ளாக்கி வருகின்றார்கள். இன்று புதிய சட்டத்தினை பயன்படுத்தி வெடுக்குநாரி ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தின் பூசாரியினை கைது செய்திருக்கின்றார்கள். சைவத்தலத்தில் சிவராத்திரியில் சிவனை கூட அனுஷ்டிக்க முடியாத உரிமையினை கூட இல்லாத நாடாகத்தான் இருக்கின்றது. வடக்கு கிழக்கில் தமிழ் மக்கள் வாழ முடியாத நிலைக்கு தமிழ் மக்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம் என்பதனை சர்வதேசம் சற்று உணர்ந்து எமது தமிழ் மக்கள் சுதந்திரமாக வாழ வழி செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளனர். தொடர் போராட்டத்திலே 2017 3/8 அன்று நாங்கள் இரவு பகலான தொடர்ச்சியான போராட்டத்தில் ஈடுபட்டு இன்றோடு 7 ஆண்டுகள் நிறைவு பெற்று 8வது ஆண்டிலே நாங்கள் காலடியெடுத்து வச்சும் எமக்கான உறவுகளுக்கான நீதி இதுவரைக்கும் கிடைக்க பெறாத பட்சத்திலே எத்தனையோ தாய்மார் இறந்தும் அந்த தேடலே வந்து நாங்கள் தொடர்ச்சியாக தேடிக்கொண்டிருக்கின்றோம். எமது உறவு எமக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காகவும், இதே நேரத்திலே சர்வதேச விசாரணை தான் எமக்கு வேண்டும், அந்த விசாரணை ஊடாகத்தான் எமக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்று சொல்லி தொடர்ச்சியாக பல அச்சுறுத்தல் மத்தியிலேயும் இந்த போராட்டத்தை போராடி கொண்டிருக்கும் நேரத்திலே வந்து இன்றைய நாள் சர்வதேச மகளிர் தினம் என்று வந்து புனிதமான ஒரு நாளாக சர்வதேசம் கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த வேளையிலே வந்து பாதிக்கப்பட்ட உறவுகளாகிய நாங்கள் தாய்மார் சகோதரர்கள் ரோட்டிலே எந்த காலமும் எங்களுக்கான சுதந்திரமான ஒரு விடுதலை இல்லாத பட்சத்திலே வந்து நாங்கள் கையேந்தி ரோட்டிலே எமது போராட்டத்தை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த வேளையில வந்து சர்வதேசம் கண்டிறக்க வேணும் என்று சொல்லித்தான் நாங்கள் இந்த போராட்டத்தை தொடர்ச்சியாக இருக்கின்றோம். அதே நேரத்தில் ஐக்கிய நாடுகளில் 55வது கூட்டத்தோட தொடர்ச்சியாக இன்றைய நாள் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த ஐக்கிய நாடு சபையில வந்து நாங்கள் தொடர்ச்சியாக போய் எங்கள் சாட்சியங்களை அளித்து எமக்கான நீதி கிடைக்க வேணும் என்று சொல்லியும் இதுவரைக்கும் அந்த செய்தாலே எங்களுக்கு எந்த ஒரு தீர்வுகளும் கிடைக்கப்படாத பட்சத்திலே எமது உயிர் இருக்கும் மட்டும் எமது உறவுகள் எமக்கு கிடைக்கும் மட்டும் நாங்கள் இராணுவத்திடம் கையளித்து காணாமலாக்கப்பட்டு வெள்ள வேனில் கடத்தி செல்லப்பட்டு வைத்தியசாலையிலே வந்து கடத்தி செல்லப்பட்டு கடலில் பிடிக்கப்பட்ட உறவுகளைத்தான் நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம். ஒரு பொருளை தொலைத்து விட்டு நாங்கள் தேடவில்லை. நட்ட இடுக்கும் மரண சான்றிதழ் ஒருபோதும் நாங்கள் இந்த நட்ட இடியோ மரண சான்றிதழ் எதிர்பார்த்து இந்த போராட்டங்களை நடத்தவில்லை. எங்கெந்த உறவுகளை இலங்கை இராணுவத்திடம் கையளித்து வெள்ள வேனிலே கடத்தி செல்லப்பட்ட உறவுகள் எங்கே ஏற்றுவதற்கான நீதி எங்களுக்கு இதுவரையும் கிடைக்கப்படவில்லை. இந்த 7வது ஆண்டு முடிஞ்சு 8வது ஆண்டிலே நாங்கள் காலடி வைக்கின்றோம். எங்கின்ற பணி தொடர்ச்சியாக நடக்கும். நாங்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். இந்த காணாம போனவர்களுக்கு மட்டுமில்லை, எங்கின்ற உரிமை சார்ந்து எல்லா போராட்டத்திலேயும் நாங்கள் ஈடுபடுவோம். எங்கின்றக்கான காணிகள் விடுதலை செய்ய வேணும், அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய வேணும்,
எங்கள உறவுகள் சுதந்திரமாக இப்ப இருக்கிற உறவுகள் நடமாற வேணும் என்று அனைத்துக்காகவும் நாங்கள் குரல் கொடுத்து கொண்டு இருக்கும் வேளையில வந்து வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை புலனாய்வுத்துறையால பெரும் நசுக்கல் வேலைகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். உடனடியாக அதை நிறுத்தி எங்களுக்கு சர்வதேச நீதி வேணும் என்பதை வந்து நான் இந்த இடத்திலே வந்து ஆணித்தரமாக கூறுகிறேன். மகளிர் தினமாகிய இன்றைய நாள் எங்களின் துக்க நாளாக நாங்கள் அனுஷ்டிக் கொண்டிருக்கிறோம். அடுத்த ஆண்டில் அதில் நாங்கள் சர்வதேச மகளிர் தினம் சுதந்திரமாக அனுஷ்டிக்கிறதுக்கு எங்களின் உறவுகளை விடுதலை செய்ய வேணும் என்று நான் அன்பாக வேண்டி விடுதேன். வணக்கம். வணக்கம். அம்பாறை மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தலைவி சம்பிராசா செல்வராணி. இன்று முல்லைத்தீவு மாவட்டத்தில் அனைத்து 8 மாவட்ட உறவுகளும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் 8வது வருடமாக இந்த போராட்டத்தை உக்கிரமாக நடத்தி கொண்டிருக்கும் காலகட்டத்தில் நாங்கள் 8 மாவட்ட வலிந்து காணால் ஆக்கப்பட்ட உறவுகளும் இன்று இங்கு ஒன்றிணைந்திருக்கின்றோம். இன்று சர்வதேச மகளிர் தினம். இத்தினத்தில் எங்களுக்கு எந்தவித சுதந்திரமும் இல்லை. இன்று விலை மதிக்கத்தக்க உயிர்களை தொலைத்துவிட்டுத்தான் நாங்கள் தேடிக்கொண்டு நிற்கின்றோம். இந்த உயிர்களுக்கு என்ன நடந்தது என்ற உண்மை தெரிய வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கும் எங்களை பல பல விதமான சட்டங்களையும் பல பல புதிய புதிய முறையான சட்டங்களை எங்களுக்குள் திணித்து எங்களது வாய்களை அடைத்து இந்த உறவுகளுக்கு என்ன நடந்தது என்ற உண்மை தெரியாமல் ஆக்குவதற்காக இந்த எங்களது அரசாங்கம் பாடுபட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. நாங்கள் இன்று தேடிக்கொண்டிருப்பது எங்கள் விலை மதிக்கத்தக்க உயிர்களை. நாங்கள் இன்று சர்வதேச விசாரணையை நாங்கள் இன்று எட்டி நிற்கின்றோம். இன்று 53வது இந்த கூட்டத்தொடரில் நாங்கள் இன்று 55வது இந்த கூட்டத்தொடரிலும் இன்று எங்களது உறவுகள் அங்கு எங்களுக்காக பேசுவதற்காக இன்று சென்று கொண்டிருக்கின்றார்கள். வெப்பமான காலநிலை காரணமாக மனநலமும் கடுமையாக பாதிக்கப்படுவதாக மனநல மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நாட்களில் குடும்ப வன்முறைகள் அதிகரித்துள்ளதாக கொழும்பு பல்கலைக்கழகத்தின் கல்வி மரணல கற்கைகள் பிரிவின் தலைவர் சிந்தக சந்திரகுமாரு தெரிவித்திருக்கின்றார். இலங்கையில் நிலவி வரும் கடும் வெப்பமான காலநிலை காரணமாக மக்கள் கடும் சிரமத்துக்கு ஆளாகியிருக்கின்றார்கள். இந்த நிலை மனோ ஆரோக்கியத்தில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்துவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். 4 வகையான அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறைக்கப்படுவதாக அறிவித்தல் வெளியாகியுள்ளது. இன்றைய தினம் முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த விலை குறைப்பு மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சதோசு, பால்மா, காய்ந்த மிளகாய், பச்சரிசி மற்றும் வெள்ளைச்சீனி ஆகியவற்றின் விலை குறைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை சதோசு நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது. சதோசு பால்மாவின் விலை 125 ரூபாய் விலை குறைக்கப்பட்டு 935 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படவுள்ளது. காய்ந்த மிளகாய் விலை 15 ரூபாவினால் குறைக்கப்பட்டு 1175 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட இருக்கின்றது. பச்சரிசியின் விலையானது 5 ரூபாவினால் குறைக்கப்பட்டு 195 ரூபாவுக்கும் வெள்ளைச்சீனியின் விலை 3 ரூபாவால் குறைக்கப்பட்டு 272 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்பட இருக்கின்றது. செல்வாக்குமிக்க வெளிநாட்டு நிறுவனங்கள் சில உள்ளூர் குழுக்களுடன் இணைந்து ஜனாதிபதி பதவியில் இருந்து தம்மை வெளியேற்றும் நோக்கில் செயற்பட்டதாக இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தற்போது இலங்கையில் கிடைக்கும் கோட்டாபய ராஜபக்சவின் என்னை அதிபர் பதவியில் இருந்து வெளியேற்ற சாதி என்ற நூலிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் அந்த புத்தகத்தில் அவர் தெரிவித்துள்ளதாவது, கணிசமான நிதி ஆதரவால் என்னை பதவியில் இருந்து வெளியேற்றுவதற்கான முயற்சிகள் மேலும் வலுப்பெற்றதோடு வெளிநாட்டு சக்தி ஒன்று என்னை பதவி விலக வேண்டாம் என கடுமையாக வலியுறுத்தியிருந்தது. இந்த வெளிநாட்டு நிறுவனம் இலங்கைக்கு அத்தியாவசிய பொருட்களை வழங்கியுள்ளது. சில செல்வாக்குமிக்க நாடுகள் உலக அரங்கில் ஜனநாயகம் மற்றும் சட்டத்தின் ஆட்சியின் வெற்றியாளர்களாக தங்களை காட்டிக் கொள்கின்றன. மெரிஹானாவில் உள்ள எனது இல்லத்திற்கு வெளியே 2022 மார்ச் 31 தேதி அன்று நடத்தப்பட்ட போராட்டம் ஒரு குறிப்பிடத்தக்க நிகழ்வாக இருந்தது. அதேவேளை 8 மணியளவில் பங்கிரிவத்தை வீதியை அடைந்த ஊர்வலத்தில் கணிசமான எண்ணிக்கையிலானவர்கள் கலந்து கொண்டனர். இதன்போது கொழும்பில் உள்ள ஷங்கிரில்லா விருந்தகத்தில் இடம்பெற்ற திருமண நிகழ்வொன்றில் அப்போதைய ராணுவ தளபதி சவேந்திர சில்வா, பாதுகாப்பு செயலாளர் கமல் குணரத்னோ மற்றும் அனைத்து ஆயுதப்படை தளபதிகளும் கலந்து கொண்டனர். இந்நிலையில் சவேந்திர சில்வா மற்றும் கமல் இருவரிடம் குறித்த நிலைமை குறித்து உடனடியாக தெரிவிக்கப்பட்டது. அதனையடுத்து திருமண நிகழ்வில் கலந்து கொண்டு அரசு புலனாய்வு சேவையின் பணிப்பாளர் சுரேஷ் சாலியும் மெரிகாத பகுதிக்கு விஜயம் செய்தார். அவர் அங்கு சென்ற போது ஏறக்குறைய 100 ஆர்ப்பாட்டக்காரர்கள் கலந்து கொண்டிருந்தனர். போலீஸ் விசேட அதிரடிப்படை மற்றும் ராணுவ அதிகாரிகள் இருந்த போதிலும் கூட்டத்தை எவ்வாறு கையாள்வது என்பது குறித்து வெளிப்படையான அறிவுறுத்தல்கள் எதுவும் வழங்கப்படவில்லை. இதன்போது சவேந்திர சில்வா மற்றும் கமல் குணரத்ன ஆகியோருடன் சுரேஷ் சாலி வீடியோ அழைப்பை மேற்கொண்டிருந்தார். எனினும் துரதிருஷ்டவசமாக கூட்டத்தை கலைப்பதற்கு
பதவிக்கான எந்த உத்தரவும் மூத்த அதிகாரிகளிடமிருந்து அனுப்பப்படவில்லை. முன்னாள் ஜனாதிபதியின் கூற்றுப்படி மறுநாள் முற்பகல் 10:30 மணியளவில் ராணுவ தளபதி, பாதுகாப்பு படைகளின் பிரதானி மற்றும் பாதுகாப்பு செயலாளர் ஆகியோர் அவரது இல்லத்துக்கு சென்றனர். 2022 ஜூலை 8 பாதுகாப்பு படை தலைமையகத்திலிருந்து ஜனாதிபதி மாளிகைக்கு தமது செயற்பாட்டு அறையை மாற்றுமாறு பாதுகாப்பு செயலாளர் கமல் குணரத்னவுக்கு நான் அறிவுறுத்தினேன். 2022 May 9 இரவு அலரி மாளிகையில் பிரதமரை வெளியேற்றுவதில் மன்னிக்க முடியாத காலதாமதம் ஏற்பட்டதால் அனைத்து பாதுகாப்பு தலைவர்களையும் ஜனாதிபதி மாளிகைக்கு அழைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை எடுத்திருந்தோம். 2022 ஜூலை 9 காலை ஜனாதிபதி மாளிகையில் அமைக்கப்பட்டிருந்த செயற்பாட்டு அறையில் பாதுகாப்பு செயலாளர், ராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படை தளபதிகள், போலீஸ் அதிபர் மற்றும் புலனாய்வு துறையின் இயக்குநர் ஆகியோர் இருந்தனர். அனைத்து அணுகுசாலைகளையும் மறித்து போராட்டக்காரர்கள் கொழும்புக்கு வருவதை தடுக்க இதன்போது திட்டமிட்டது. எனினும் அத்தகைய சாலை தடைகள் எதுவும் நிறுவப்படவில்லை. எனவே எதிர்ப்பாளர்கள் ஜனாதிபதி மாளிகையில் கிட்டத்தட்ட எதிர்ப்பின்றி குவிந்தனர். மூழ்கும் கப்பலை தாம் தனியாக கைவிட்டதாக சிலர் கூறினாலும் தாம் பதவி விலகும் போது இலங்கை வீழ்ச்சியடைந்த நிலையில் இல்லை என்பதை தெளிவுபடுத்த வேண்டியது அவசியமானது. 2022 மார்ச் ஏப்ரலில் தன்னை அதிகாரத்திலிருந்து அகற்றுவதை நோக்கமாக கொண்டு உன்னிப்பாக திட்டமிடப்பட்ட வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு சதியை நான் எதிர்கொண்டேன். இந்த சூழ்நிலையில் தனது பதவிக்காலத்தை மேலும் 2 நீடிப்பதற்காக ஒரு உயிரை தியாகம் செய்வது வீணென்று நான் கருதினேன் எனவும் குறிப்பிட்டிருக்கின்றார். வவுனியா வடுக்கனாரி மலையில் சிவராத்திரி தின வழிபாடுகளை நடாத்தக்கூடாது என பௌத்த பிக்கு ஒருவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சமூக வலைதளம் ஒன்றில் அவர் வெளியிட்டுள்ள காணொலியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் இலங்கையில் பௌத்த விகாரிகளுக்கு எதிராக தீவிரவாத நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றது. மேலும் இவை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அதிகமாக நடைபெறுகின்றது. இவ்வாறான செயற்பாடுகளுக்கு காரணம் அப்பாவி தமிழ் மக்கள் அல்ல, தமிழ் தேசிய கூட்டமைப்பு போன்ற தமிழ் கட்சிகளின் அரசியல்வாதிகளே இதற்கு காரணம். அவர்கள் அப்பாவி தமிழ் மக்கள் மனதில் மதவாதத்தை தூண்டி அவர்களை தங்கள் அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்துகின்றார்கள். அவர்களை பௌத்த விகாரிகளுக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட வைக்கின்றார்கள். எனவே வவுனியாவின் கலையில் பௌத்த விகாரிக்கு எதிராக நடைபெறவுள்ள போராட்டத்தை உடனே தவிர்க்குமாறு நான் கேட்டுக் கொள்கின்றேன். மேலும் வவுனியா வெடுக்கனாரி மலையில் சிவராத்திரி தின வழிபாடுகளை நடாத்தக்கூடாது எனவும் நான் கோரிக்கை விடுக்கின்றேன் என குறிப்பிட்டுள்ளார். ராஜபக்சக்கள் பக்கம் நிற்பது பாவம் அல்ல, எனவே ராஜபக்சக்கள் இந்த நாட்டை தொடர்ச்சியாக ஆள்வதையே நான் விரும்புகின்றேன் என சிறிலங்கா பொதுஇன பெரமுன கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரோகிதாபே குணவர்த்தன தெரிவித்துள்ளார். 3வது முறையாகவும் ராஜபக்ச ஒருவர் ஜனாதிபதியாக வருவதை நீங்கள் விரும்புகின்றீர்களா என எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். மேலும் 3வது பரம்பரையாக அல்ல, ராஜபக்சக்கள் தொடர்ச்சியாக பதவியில் இருப்பதை விரும்புகின்றேன். எனக்கு கட்சிதாவும் பழக்கம் கிடையாது, ஒரே அணியில் தான் இருக்கின்றேன். மஹிந்த ராஜபக்ச என்ற தலைவர் இந்த நாட்டுக்கு பெரும் சேவையாற்றியுள்ளார். எனவே ராஜபக்சக்கள் பக்கம் நிற்பது பாவம் அல்ல, அதேவேளை தேர்தல் ஆட்டத்துக்கு நாம் தயார். மட்டை தயாராகவே உள்ளது. எந்த பந்து வந்தாலும் அடிக்க தயாராக இருக்கின்றோம். அது ஜனாதிபதி தேர்தலாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் அதற்கு தயார் என குறிப்பிட்டுள்ளார். சமஸ்தி தீர்வை கோருவதற்கான உரிமை தமிழ் தரப்பினருக்கு உள்ளது, அதை நாம் மறுக்க முடியாது என பொலிவகார அமைச்சர் அலி சாப்ரி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியனின் கூற்றுக்கு பதிலளிக்கும் வகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். சபையில் இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், இனப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணப்படாமல் நாட்டை சரியான திசையில் எவராலும் முன்னெடுத்துச் செல்ல முடியாது. எவ்வாறாயினும் அதிகார பகிர்வு இல்லாமல் இனப்பிரச்சினைக்கான நிரந்தர தீர்வை காணவும் முடியாது. அதேபோன்று சகலரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அதிகார பகிர்வு நாட்டில் மிக அவசியமாகும். உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவை நியமிப்பது தொடர்பில் அரசாங்கம் உரிய கவனம் செலுத்தியுள்ளது. இது தொடர்பில் 56 மேற்கொள்ளப்பட்டுள்ளன. காணாமற் போனோர் தொடர்பான அலுவலகத்திற்கு அண்மை காலமாக 500 மேற்பட்ட முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. இது தொடர்பில் முழுமையான தீர்வை வழங்க முடியாவிட்டாலும் இதற்கு தீர்வொன்று வழங்கப்பட வேண்டும். இதில் உறுதியாக உள்ளும் மேற்படி அலுவலகத்தை உருவாக்கும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அரசியல் ரீதியில் நீண்ட காலமாக 2 பிளவுபட்டு செயற்பட்டுள்ளோம். இனப்பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும். அதற்கு அனைவரது ஒத்துழைப்பு மிக அவசியம்.
புலம்பெயர்ந்தோ அமைப்புகள் தொடர்பில் நமக்கு எந்த எதிர்ப்பும் கிடையாது. எனினும் அவர்களில் ஒரு தரப்பினர் தனியான அரசு தொடர்பிலேயே பேசுகின்றார்கள். தேசிய பிரச்சினைக்கான தீர்வு பற்றி தெரிவிக்கும் போது சமஷ்டி தீர்வை கோருவதற்கான உரிமை தமிழ் தரப்பினருக்கு உள்ளது. அதனை நாம் மறுக்க முடியாது. இது தொடர்பில் நீதிமன்ற தீர்ப்பும் உள்ளது. நாம் அதனை வழங்குகின்றோமோ இல்லையோ அதனை கோருவது தமிழர்களது உரிமை. இதனை வழங்குவதா இல்லையா என்பதை நாட்டு மக்கள் தீர்மானிப்பர் என்றும் அமைச்சர் அலி சாஃப்ரி மேலும் தெரிவித்திருக்கின்றார். வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் கீரிமலை நகுலாம்பிகை சமேத நகுலேஸ்வர தேவஸ்தானத்தின் வருடாந்த மகோற்சவத்தின் தேர் உற்சவம் இன்று பக்திபூர்வமாக இடம்பெற்றது. கருவறையில் வீற்றிருக்கும் விநாயகர், நகுலேஸ்வரர், நகுலாம்பிகை, முருகன், வள்ளி, தெய்வானி ஆகிய தெய்வங்களுக்கு விசேட அபிஷேகம் இடம்பெற்று வசந்த மண்டபத்தில் அருள்பாளிக்கும் எம்பெருமானுக்கு அலங்கார தீபாராதனை இடம்பெற்று அலங்கரிக்கப்பட்ட மலர் தண்டிகையில் எம்பெருமான் வீற்றிருந்து உள்வீதியூடாக வலம் வந்தார். பின்னர் வெளிவீதியூடாக தேரேறி வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாளித்தார். இதில் பல பகுதியில் இருந்தும் வருகை தந்த பக்தர்கள் கலந்து கொண்டு இஷ்ட சித்திகளை பெற்றுச் சென்றதுடன் தமது நேர்த்திக் கடன்கள் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட வழக்கில் தண்டனை அனுபவித்து தற்போது விடுவிக்கப்பட்டுள்ள தனது கணவர் முருகன் இலங்கை தூதரகத்துக்கு சென்று வர அனுமதி கோரி நளினி மனு தாக்கல் செய்துள்ளார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மனுவில் இவ்வாறு அனுமதி கோரப்பட்டுள்ளது. முருகன் பிரித்தானியா சென்று அங்கு தனது மகளுடன் வாழ கடவுச்சூட்டு பெறுவதற்கான நேர்காணலுக்காக இவ்வாறு இலங்கை தூதரகம் சென்று வர அனுமதிக்குமாறு கோரியுள்ளார். முருகன் திருச்சி சிறப்பு முகாமில் உள்ள நிலையில் கடந்த ஜனவரி மாதம் 30ஆம் தேதி நேர்காணலுக்கு அழைத்து வரப்படவில்லை என நளினி தெரிவித்துள்ளார். மேலும் சென்னையில் உள்ள இலங்கை தூதரகத்தில் தனக்கான நேர்காணல் முடிந்துவிட்ட நிலையில் கணவர் வரவில்லை எனவும் நளினி கூறியுள்ளார். இத்துடன் ஜெஃப்னா கலரி நிரம்பு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.